நம்மை முன் அறிந்திருக்கிறார் என்கிற வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கணும். அவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளை முதல் பேராக பிள்ளையாக நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறதுனாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நம்மை முன் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் ஸ்தோத்திரம், தேவனை ஸ்தோத்திரம், நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்போ உல வேதத்தில் பார்க்கிறோம், தாயின் கருவில் எலும்பு உருவாவதற்கு முன்னே நம்ம அறிந்திருக்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ நாம் சாதாரணமாக ரட்சிக்கப்படலை. ரட்சிப்பு என்பது கர்த்தரில் ஈவு. அவர் முன் அறிந்து வைத்திருந்து தான் நம்மை இந்நாட்களே ரட்சித்து நம்மை ஆண்டு என்ன செய்கிறார்னா நடத்தி வருகிறார். ஸ்தோத்திரம், ஆண்டருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, தேவன் நம்மை முன் அறிந்து வைத்திருக்கிறார். அப்போ அவர் நம்மை முன் அறிந்து வைத்திருக்கிறதுனாலே நாம் அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற தெளிவு நமக்குள் இருக்கிறதுனாலே நாம் அந்த நம்பிக்கையை உறுதியாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்கள் வேதத்தில் ரோமர் புஸ்தகத்தில் 11 2 வசனம் பாருங்கள், இப்படி சொல்கிறது வாசிக்கிறேன், கவனிங்க. தேவன் தம் முன் அறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, தேவன் யாரை முன் அறிந்து வைத்திருக்கிறாரோ அவர் ஒரு நாளும் அவர்களை தள்ளிவிட மாட்டாராம். ஒரு நாளும் நம்மை விட்டு அவர் விலகுவது இல்லை. அவர் தள்ளிவிடவே மாட்டார், யாரையும் அவர் கைவிட மாட்டார். அங்கே பாருங்கள் சொல்லப்படுது, எலியாவை குறித்து சொல்லிய இடத்துல வேதம் சொல்லுகிறது அறிவீர்களா, தேவன் அவனை நோக்கி. அப்போ அங்கே சொல்லப்படும் போது, தீர்க்கதரிசி அவர்களை கொலை செய்து உம்முடைய பலிபீடங்கள்லாம் இடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராண வாங்க தேடுகிறாள் என்று இஸ்ரேவேலுக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின பொழுது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக நான் வைத்தேன் என்பது. கவனிங்க, அவர் நம்மை கைவிட மாட்டார். எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி நாம அநேக காரியங்களை குறித்து நினைத்து கலங்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை தள்ளிவிடவில்லை. நம்மளை முன் அங்கே வேதம் சொல்லுது, தேவன் தாம் முன் அறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை அவர் தள்ளிவிடவே இல்லை, ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். நம்பிக்கை இழக்காதீங்க, சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டுறாதீங்க. நான் பெரிய பாவியாக இருக்கிறேன், எனக்கெல்லாம் ஜெபிக்க தகுதி இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர் முன் அறிந்து தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். மீண்டும் அவர் அண்டையிலே வரும்படி தான் அவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார், அனுக்கிரகம் செய்கிறார். ஒரு நாளும் அவர் தள்ளிவிட மாட்டார், ஒரு நாளும் உங்களை அவர் கைவிடுவதே இல்லை. அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயம் சொல்லணும், என் தேவன் என்னை முன் அறிந்து வைத்திருக்கிறார், என்னை அவர் தள்ள விடுவதே இல்லை என்று சொல்லி நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். காரணம், தேவன் முன் அறிந்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீ வேத புஸ்தகத்தில் கவனிச்சிங்கன்னா, 1 பேதுரு புஸ்தகத்தில் 1:2 வசனம் இப்படி சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே. அப்போ தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் முன் அறிவின்படியே, எல்லாவற்றையும் அறிந்து முன்னே அறிந்து அந்த காரியத்தை அவர் செயல்படுத்துகிறார். நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தரில் ஈவு. ஆண்டவரனை ரட்சித்திருக்கார் என்பது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம், அது விலையேற பெற்ற ரட்சிப்பு என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை முன் அறிந்து வைத்திருக்கிறதுனால தான் அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரே நம்மை ரட்சித்து விட்டு நம்மை தள்ளி விடுவாரா? இல்லை. நம்பிக்கை இழக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என்னை ஆண்டவர் முன் அறிந்து வைத்திருந்ததுனால தான் என்னை ரட்சித்தார். அவர் என்னுடைய எல்லா காரியத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் என்னை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். எனக்கென்று செய்கிற காரியத்தை அவர் எனக்கென்று செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பாருங்க. தேவன் நம் முன் அறிந்திருக்கிறாருங்கிற வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கணும். அப்போதான் நம்ம சோர்ந்து போகும்போது தள்ளாட மாட்டோம். ஏன்னா அவர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் நம்மை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. முன்னறிந்து வைத்திருக்கிறார், உன்னை முன்னறிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் உங்களை ரட்சித்தார், உங்களை ஆண்டவர் தொட்டார், உங்களுக்கு ஆண்டு விடுதலை கொடுத்தார், நீ கூப்பிடும்போது பதில் கொடுத்தார்.
யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல இன்றைக்கு நமக்கு ஆண்டிருந்த கிருபையை ரட்சிப்பை கொடுத்துருக்க காரணம் முன்னறிந்து வைத்ததினாலே. ஸ்தோத்திரம், ஆண்டுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். எங்க இரண்டாவது ஒரு காரியமாக வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் புஸ்தகம் 8 அங்கு ஸ்தோத்திரம் அங்கு 8 30 வசனம் இப்படி சொல்றது பாருங்க, நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். எவர்களை ஆண்டவர் அங்கு ஸ்தோத்திரம் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ஸ்தோத்திரம். 29 பார்க்குறோம், தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களே தமது குமாருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய சாயலுக்கு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களே தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? முன்குறித்திருக்கிறார். நம் முதல் பேரால் இருக்கும்படி நம் முன் அறிந்தார். இரண்டாவது ஒரு காரியமாக அங்கு வேதத்தில் பார்க்கிறோம், அவர் தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தேவனுடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு என்ன செஞ்சிருக்கிறாராம்? முன்குறித்து வைத்திருக்கிறாராம். ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய சாயலில், அவருடைய குமாரனுடைய சாயலில் இருப்பதற்காக, ஒப்பா இருப்பதற்கு தான் கர்த்தரை முன் அறிந்து முன்குறித்து ஆண்டவர் அங்கு பார்க்கும் பொழுது 30 சொல்லப்போது எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் என்ன செய்யலைன்னா அவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், நம்மை என்ன செய்கிறார் என்றால் அங்கு ஸ்தோத்திரம் முன்குறித்து வைத்திருக்கிறார். தேவ சாயலை மாறுவதற்காக நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். யாருடைய சாயல்? குமாரனுடைய சாயலுக்கு. இயேசு கிறிஸ்துவை போல ஆதிலே தேவன் ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியும் படைக்கும் பொழுது அங்கு மனிதனை உண்டாக்குகிறார் என்று பார்க்கிறோம். மனிதனை உண்டாக்கும் போது ஆண்டு சொல்றார், நாம் போய் நம்முடைய சாயலின்படி நாம் அவர்களை உண்டாக்குவோமாக என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம தேவனுடைய சாயலை உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். பாவத்தில் மரித்து கிடந்த நம்மை அவர் உயிர்ப்பித்து நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டு என்ன செய்கிறார் என்றால் நம்மை முன் அறிந்த தேவன் முன்குறிக்கிறார். ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு காரியம், கர்த்தர் நம் முன்குறித்திருக்கிறார். எதற்காக முன்குறித்திருக்கிறார் என்றால் முன் அறிந்து அதற்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறார். எதற்கென்றால் தேவ சாயலை மாறுவதற்காக, கிறிஸ்துவை போல மாறுவதற்காக, கிறிஸ்துவின் சுபாவம் உடையவர்களாக இருப்பதற்காக, நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக, அவருடைய சாயலை மாறுவதற்கு தான் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, தேவ குமாரனுடைய சாயல் ஒப்பா இருப்பதற்கு தான் முன்குறித்திருக்கிறார். முன் அறிந்து நம்மை முன்குறிக்கிறார். இன்றைக்கு நம்ம தேவ சாயலில் இருக்கிறோமா, அல்லது மனுஷிக சாயலை காட்டுறோமா, அல்லது உலக சாயலை காட்டுறோமா? இன்றைக்கு நமக்குள்ள தெய்வீக குணம் இல்லாதபடி, பொறுமை, சாந்தம், அமைதி குணம் இல்லாதபடி, இன்றைக்கு கோபமும் மன்னிக்காத தன்மையும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் கடினங்களும் இருந்து கொண்டு இருக்கிறதா? தேவ சாயலில் இருக்கும்படி கர்த்தர் நம்மை முன் அவர் குறித்து வைத்திருக்கிறார். நம்ம அறிந்து கொள்ளணும், முதல்ல என்னை அறிந்து என்னை ரட்சித்தார், என்னை ரட்சித்த பின்பு என்னை அவருடைய சாயலில் இருக்கும்படிக்கு இன்றைக்கு என்னை முன்குறித்திருக்கிறார் என்கிற வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்முடைய ஒவ்வொரு நாள் நடக்கையிலையும் ஆண்டவருடைய சாயலில் இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர் சாயலில் இருப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார் என்றால் முன்குறித்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சுபாவம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த அதே சுபாவம் தான் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறதா? முன்குறித்த காரியம் சாயலுக்கு மாறுபடி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். அதான் 30 வசனத்தில், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எபேசியர் புஸ்தகம் 1 அங்கே 12 வசனம் இப்படி சொல்றது பாருங்க, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அங்கு சொல்லப்படுது, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இங்கு ஆண்டு எதற்கு முன்குறித்திருக்கின்றார்? அவருடைய சுதந்திரமாக இருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார்.
தமது சுத்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி தான் முன்குறிக்கப்பட்டு அவர் சாயல நாம் ஒப்பாக இருப்போம் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நம்மை முன்குறித்து ஆண்டு அவருடைய சாயலை நம்ம என்ன சிற மாற்றும்படி ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எதற்கென்றால் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளை நம்மை அவருடைய எல்லா ஆலோசனையின்படி தான் முன்குறித்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தினமும் அவருடைய சாயலை நடக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கணும். நம்ம சுதந்திரமாக இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். முதலாவது தேவன் முன் அறிந்தார். அவருடைய முதல் பெயரால் இருக்கும் பொருட்டாக அப்படி அழைக்கப்பட்ட நம்மை ஆண்டு ஒரு நாளும் அவர் தள்ளிவிடவே மாட்டார். இரண்டாவது முன்குறித்திருக்கிறார். எதற்கென்றால் தேவ சாயலை இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அவருடைய சுதந்திரமாக இருக்கும்படியாக இன்றைக்கு நாம் அவருடைய சாயலில் இருக்கிறோமா, அல்லது நம்ம வேறு சாயலில் மிருக குணத்தை காமிக்கிறோமா, அல்லது மனுஷிக சாயலை காண்பிக்கிறோமா? தெய்வீக சாயலை, தெய்வீக சுபாவத்தை, தெய்வீக குணநலங்களை காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ரோமர் புஸ்தகத்தை நாம் திருப்பி கொள்வோம் என்றால் அங்கே 8 அதிகாரத்தில் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க, தம்முடைய எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அங்கு வேதம் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன செய்யறனா ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவரை அழைத்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? ஸ்தோத்திரம். எதற்காக நம்மை அழைக்கிறார் என்றால் நம் வேதத்தொரு வசனத்தை கவனிக்கலாம். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் அங்கு ஸ்தோத்திரம் 1:15 பாருங்க, இப்படி சொல்லுகிறது. 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். நம்மை ஆண்டவர் முன் அறிந்தார். எதற்கென்றால் முதற்பேராக இருக்கும் பொருட்டு ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிற எதற்கென்றால் தேவ சாயல் குமாருடைய சாயல் ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்து நம்ம என்ன செய்யறோம்னா ஆண்டவர் அழைக்கிறார். இந்த ரெண்டையும் வைத்து எதற்கு அழைக்கிறார் என்றால் ஸ்தோத்திரம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்க போல நீங்களும் உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா, நீங்கள் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாக எதில் என்றால் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். வேதத்தை நம்ம கவனிக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எப்படி இருங்க, பரிசுத்தராக இருங்க. அதில் குறைகள் இருக்கக்கூடாது, அநீதிகள் இருக்கக்கூடாது, அக்கிரமங்கள் இருக்கக்கூடாது. தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். நம்மை பரிசுத்தமாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். நம்ம அறிந்து கொள்ளணும் தேவன் நம்மை எதற்காக முன்குறித்தார். ஸ்தோத்திரம். நம்மை அவர் கிருபையை கொண்டு முன்குறித்து நம்மை அம்முதல் பேராக இருக்கும் பொருட்டு அழைத்து நம்மை இதுவரைக்கும் தள்ளிவிடவில்லை. அதே ஆண்டவர் நமக்கு முன் அறிந்தார், முன்குறிக்கிறார். எதற்கு முன்குறிக்கிறார் என்றால் தேவ சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி முன்குறித்து நமக்கு அவருடைய சுதந்திரத்தை தருகிறார். அப்படி ஆண்டு சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி முன் குறித்து அழைக்கிறார். எதற்கென்றால் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்க போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, எதில் தவறி போயிருக்கிறோம், எதில் விழுந்து போயிருக்கிறோம், எதில் நம்ம மாறி போயிருக்கிறோம், இனி எதில் மாறணும் என்று சொல்லி அறிந்து நம்ம நடக்கைகளை ஒழுங்குபடுத்தி நாம் அவரை போல பரிசுத்தமாய் வாழும்படி ஆண்டிடத்தில் கிருபைக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது நம்ம குறைகளை மன்னித்து நம்மை பரிசுத்தமாய் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பில் நிலைத்திருக்கணும். அழைப்புக்கேற்ற பாத்திரவானாக இருக்கணும். அந்த அழைப்பை விட்டு ஒரு நாளும் விலகி போகக்கூடாது. அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். வேதத்தில் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றால் அங்கு 2:1 இப்படி சொல்லுகிறது பாருங்க. சகோதரரே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
அங்கே 11 வசனம் சொல்லுகிறது, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்றும். அப்போ நாம் பரிசுத்தமாய் நடக்கலை நடக்கும்படி அழைத்தார், நாம் பரிசுத்தமான அங்கு சொல்லப்படுது நீங்கள் பாத்திரராய் நடக்கும்படி. எதற்கென்றால் அவருடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். தேவ ராஜ்யத்தின் மகிமையில் பிரவேசிப்பதற்கு இங்கே வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ராஜ்யத்திற்கும் தம்முடைய மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு, உங்களை அழைத்த தேவன் எதற்கு, அவருடைய பரம ராஜ்யத்திற்கு அழைத்த அந்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். அவர் விரும்புகிற பாத்திரமாய் நடக்கணும், அப்போ தான் நித்திய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். கோணலாய் நடக்கிறது, செவ்வையற்று நடக்கிறது, மனம் விரும்புகிறபடி நடக்கிறது, ஸ்தோத்திரம் அவருக்கு பிரியமில்லாமல் நடப்பது, ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் விட்டு விலகிட்டு நம்முடைய வழி இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் காமிக்கிற வழியில் போகும் பொழுது தான் அந்த வழியில் சத்தியம் இருக்குது. அந்த சத்தியத்தில் நடந்து போனோம் அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். அதுதான் முதலே முன்குறித்து முதல் பேராக இருக்கும்படி நம்மளை அழைத்து இதுவரைக்கும் அவர் தள்ளிவிடலை. அந்த ஆண்டு முன்குறிக்கிறார். எதற்கு என்றால் அவருடைய சாயலுக்காக. அப்படி முன்குறித்துட்டு தான் நம்மளை அழைக்கிறார். பரிசுத்தமாய் அவர் வாழும்படியாக, நம்ம நடக்கெல்லாம் பரிசுத்தமாய் வாழும்படி அழைத்து அவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளாக நம்ம அழைத்திருக்கிற அந்த ஆண்டவர் நம்முடைய ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஏற்ற பாத்திரவான்களாய் நடக்கும்படி அழைத்திருக்கிறார். நம்ம இன்றைக்கு அழைப்புக்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கிறோமா? வாழ்க்கை நிதானித்து பாருங்க. வருகை சமீபித்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் விரும்புகிற பாத்திரமாய் நடக்கும்படி ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ஸ்தோத்திரம், வாயின் வார்த்தை, கண்ணின் பார்வை, கையின் கிரியைகள், இருதயத்தின் நினைவுகள், இருதயத்தின் யோசனைகள், இவைகள் எல்லாவற்றையும் அறிந்து பாருங்கள். இவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பாதையில் போகிறோமா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பல பாதிக்கப்பட்டிருக்கலாம், பலரால் கைவிடப்பட்டிருக்கலாம், பல வகையில் மனம் நொந்து வேதனையோடு தத்தளித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தள்ளாட விடுவதே இல்லை, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை முன்னறிந்து முன்குறித்து உன்னை நான் அழைத்திருக்கிறேன், நான் உன்னை தள்ளாட விடுவதே இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நம்பிக்கையுள்ள சிறகுகளே, அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தர் நம்மை முன் அறிந்து முன்குறித்து தான் அவர் தான் அழைச்சிருக்கிறார். அழைச்சவர் சர்வ வல்லவர், ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் செபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்க வாழ்க்கையில நன்மை தொடரட்டும், தீமைகள் விலகட்டும், ஒருபோதும் கைவிடாதபடி இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவர் இயேசுவி நாமத்தினார் தள்ளாட விடுவது இல்லை என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா. கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.